بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை தொடர்பான நேரங்களில் பல்வேறு பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சுஜூதின் போது ஒரு பிரார்த்தனையை செய்து வந்திருக்கிறார்கள். இது நம்மில் அதிகமானவர்கள் ஓதாத ஒரு பிரார்த்தனை. சுஜூதில் ஓத வேண்டிய பிரார்த்தனைனா நம்ம ஞாபகத்திற்கு எது வரும்? நாம் எந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம் வழமையாக? சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா, இதைத்தான் நாம் சுஜூதில் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த துவா தான் நமக்கு நல்ல பரிச்சயம், சுஜூதில் ஓத வேண்டிய துவா அப்படின்னு சொல்லும்போது. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹான ரப்பியல் அலா என்கிற இந்த துவாவை சுஜூதில் ஓதி இருந்தாலும், இது அல்லாத இன்னும் பல துவாக்களை நபியல் நாயகம் சுஜூதில் ஓதியிருக்கிறாங்க. அவைகளும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான பல்வேறு அர்த்தங்களை பொதிந்திருக்கிற ஒரு துவா பிரார்த்தனை தான். அதில் ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், முஸ்லீமில் 745வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிற செய்தி, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான யகூலு ஃபி சுஜூதிஹி, அல்லாஹுவின் தூதர் தமது சுஜூதியின் போது சொல்வார்கள், சொல்லும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் எது அப்படின்னா, இந்த பிரார்த்தனையை ஒரு முறையோ இரண்டு முறையோ மாத்திரம் சொல்லவில்லை, சுஜூதின் போது பல நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இதையே பல நாட்கள் தொடர்ந்து சொல்லும் வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது பொருள். அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கான யகூலு ஃபி சுஜூதிஹி, அல்லாஹ்வின் தூதர் தமது சுஜூதின் போது சொல்பவர்களாக இருந்தார்கள். என்னதுவா? அல்லாஹும்மா கஃபிர் லீ தம்பி, அல்லாஹும்மா கஃபிர் லீ தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வளஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. அவ்வளோதான், இது சிறிய துவா தான். வாசகங்கள் நமக்கு புதுசாக இருக்கலாம், கேட்காத வாசகங்கள் மாதிரியான எண்ணம் ஏற்படலாம், ஆனால் ரொம்ப அர்த்தமான ஒரு துவா இது. கண்டிப்பாக நம்ம அதனுடைய அர்த்தத்தை விளங்கும்போது நம்ம கேட்கணுங்கிறத நம்ம புரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு துவா. அதுதான் ரசூலுல்லா தொழுகையில் சுஜூதின் போது தேர்வு செய்து கேட்குறாங்க, பல நாட்கள் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும் மஃபிர்லி தம்பி குல்லஹு, இறைவா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. இது ஒரு வாசகமாச்சா? என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருன்னா என்ன அர்த்தம்? எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்றால் என்ன பொருள் என்பதையே ரசூல் அடுத்தடுத்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதான் இந்த துவா. இந்த ஒன்று தான் கான்செப்ட், இது தான் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு, இதுதான் கான்செப்ட். இதைத்தான் ரசூல்லா அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. எல்லா பாவங்களையும் என்றால் என்னென்ன பாவம்? அதை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்தடுத்த வாசகங்களை சொல்கிறாங்க. திக்கஹு வ ஜில்லஹு, முத வாசகமாக நபியல் நாயம் சொல்வது, அல்லாஹும் மஃபிர் லீ தம்பி குல்லஹு, இறைவா எனது எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. எல்லா பாவங்களையும் என்றால் திக்கஹு வ ஜில்லஹு, அதில் நுணுக்கமானதையும் பளிச்சுன்னு தெரிகிறதையும் பாருங்கள். பாவத்தை முதல் ரெண்டாக பிரிக்கலாங்க. நுணுக்கமாக நான் சில பாவங்கள் செஞ்சுருப்பேன், எனக்கே அது பாவம்னு கூட விளங்கியிருக்காது, எனக்கே நான் யோசித்தாச்சு தான் அது பாவம்னு விளங்கும். அது மாதிரி என்ன அறியாமல் நுணுக்கமான வகையில் பல பாவங்கள் நான் செஞ்சுருப்பேன். இன்றைக்கி நம்ம பாவமான காரியங்களையே பாவம் நினைக்கிறதில்லை. பல பேர் பொய் சொல்வதை பாவம் நினைக்கிறதில்லை, அவதூறு சொல்வதை பாவம் என்று நினைப்பதில்லை. அதனால தான் ஒரு தகவல்களை ஊர்ஜிதம் செய்யாமல், உறுதிப்படுத்தாமல் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள்லாம் சகட்டு மணிக்கு பரப்புகிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரமலான் தொடர்பாகவே ஒரு செய்தி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், ரமலான் மாதம் தொடர்பாக ஒரு பொய்யான செய்தியை ஹதீஸை கொண்டு வந்து ரமலானை பற்றி மொதல் மக்களுக்கு மத்தியில் யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான அருள் கிடைக்கும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, இப்படி ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி மார்க்கம் தொடர்பாகவும் சரி, தனிப்பட்ட மனிதர்கள் தொடர்பாகவும் சரி, ஒரு செய்தி வருதுன்னா அதை ஊர்ஜிதப்படுத்தாமல் உறுதிப்படுத்தாமல் நாம் பாட்டு பரப்பி விடுறோம். அந்த வகையில் நம்மையும் அறியாமல் நுணுக்கமாக பல பாவங்களை செஞ்சிடுறோம். இப்படி பல வகைகளில் நம்மையும் அறியாமல் பாவமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அது நமக்கே பாவம்னு தெரியாது. பளிச்சின்னு தெரிகிற பாவங்களையே பாவம் என்று கருதாத இந்த காலகட்டங்களில் நுணுக்கமாக நாம் செய்யக்கூடிய பாவங்களை பட்டியல் போடணுமா? கண்டிப்பாக நிறைய இருக்கும். அப்போ நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பிரார்த்தனை நம்மை அறியாமல் நம் புறத்திலிருந்து ஏற்படுகிற நுணுக்கமான நாமே கவனிக்காத பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குறோம். அப்போ கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு துவா தானே.
அல்லாஹும் மஃஃபிர்லி தம்பி குல்லஹு, இறைவா எனது எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு. திக்கஹு வ ஜில்லஹு, நுணுக்கமானதையும் மன்னிச்சிரு, பளிச்சின் தெரிகிறதையும் மன்னித்துவிடு. அடுத்து நபி அல்லாஹி என்ன கேட்குறாங்க, வ அவ்வளஹு வ ஆஹிரஹும், ஆரம்பமாக நான் செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிரு, இறுதியாக நான் செய்யவிருக்கிற பாவங்களையும் மன்னித்துவிடு. இதுவும் பாவங்களில் இருக்கல, இந்த ரெண்டாக பிரிக்கிறது வேறு. ஆரம்ப காலகட்டங்களில் நான் செய்த பாவம், இறுதியாக நான் செய்யவிருக்கிற பாவம், இதையும் நீ மன்னிச்சிரு. இது ஒரு துவா. அதே போல் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வ அலானியத்தஹு வ ஸிர்ரஹு, நான் பகிரங்கமாக செய்த பாவங்களையும் ரகசியமாக செய்த பாவங்களையும் மன்னித்துவிடும். நம்ம பாவங்களை இந்த பல வகையாக பிரிக்கிறோம்னா, பகிரங்கமாக ஒரு சில பாவங்கள்லாம் செய்வோம். ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், சிகரெட் பிடித்து கொண்டிருப்பார்கள், மது அறிந்து கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகவோ தவறாகவோ தெரியாது, அதெல்லாம் பகிரங்கமாக செய்கிற பாவம். எல்லாரும் எல்லா பாவங்களையும் பகிரங்கமாக தான் செய்வாங்கலாம் இல்லை, ரகசியமாகவும் பல பாவங்களை செய்கிறோம்ல. நம்ம ஒவ்வொரு மனிதனையும் நான் என்னை பற்றி சிந்தித்து பார்த்தால், நீங்கள் உங்களை பற்றி சிந்தித்து பார்த்தால், நாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு சில பாவங்களை செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இன்னொன்று பாவங்களெல்லாம் செய்கிறோமே, இதையெல்லாம் அல்லாஹ் வந்து குற்றம் பிடித்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் எண்ணி பார்த்து, இறைவா நான் பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னித்து விடு, ரகசியமாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடு. நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும், நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பகிரங்கத்திலையும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை தூய்மையானது, ரகசியத்திலையும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை தூய்மையானது. குறை சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை குறை சொல்ல இயலுமா? பகிரங்கத்திலையும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் குறை காண இயலாது, ரகசியத்திலையும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் குறை சொல்ல இயலாது. அல்லாஹ் ரொம்ப பயப்படக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க, ரகசியத்திலையும் அல்லாஹ்வின் அச்சம் நிறைந்தவர்களாகத்தான் நபி நாயகத்துடைய வாழ்க்கை இருந்தது. அப்படி இருந்தும் அத்தகைய அல்லாஹ்வின் தூதர், இறைவா நான் ரகசியமாக செய்த பாவங்களையும் மன்னித்துவிடு என்று வலியுறுத்தி கேட்குறாங்கன்னா, நாம் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பல்வேறு பாவங்களில் ஈடுபடுகிறோம் என்பதை அறிந்து கொண்டே அதுக்காக தனியாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் அது சரியான செயலா? அந்த பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்தும் திருந்துவதற்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த முயற்சியை இறைவனது அருளால் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் இந்த துவா. இதை நாம் நம்பிக்கையோடு உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போமே ஆனால், கண்டிப்பாக வெளிப்படையாக நாம் செய்கிற பாவங்களிலிருந்தும் மீண்டு வருவோம், தனியாக ரகசியமாக நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்தும் மீண்டு வருவோம். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான். ஆதலால் இந்த துவாவை நாம் அனுதினமும் ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை. நபியல் நாயகத்தினுடைய இந்த பிரார்த்தனையை நாம் மனனம் செய்ய வேண்டும். அல்லாஹும் மஃஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வளஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ ஸிர்ரஹு. மறுபடியும் சொல்கிறோம், அல்லாஹும் மஃஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வளஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ ஸிர்ரஹு. இறைவா எனது எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு. திக்கஹு வ ஜில்லஹு, நுணுக்கமாக நான் செஞ்ச பாவங்களையும், எனக்கே தெரியாமல் என்னை அறியாமல் நான் செய்த பாவங்களையும், பளிச்சென்று தெரியக்கூடிய பாவங்களையும், ஆரம்பமாக செய்த பாவங்களையும், இறுதியாக செய்கிற பாவங்களையும், பகிரங்கமாக செய்த பாவங்களையும், ரகசியமாக செய்த பாவங்களையும் இறைவா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு. இதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய பொருள். இதை நாம் மனனம் செய்து அன்றாடம் தொழுகையிலையும் இன்ன பிற நிலைகளிலையும் ஓதி அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சி செய்வோமாக என்று இன்றைய தினத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.